ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுக்னியாஸ் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே சுவையான வில்லேஜ் ஸ்டைல் முட்டை குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை உடனே பார்க்க முடியும். இதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து வெண்ணில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், தேங்காய் தேவை. ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க, தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்து பண்ணி கட்ட போகிறேன். இதுதான் அளவு. வாங்க வீடியோக்குள்ள போனோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் 3-4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். முட்டை குழம்புல 2 விதம் பண்ணலாம். ஒன்று அடைத்தட்டி போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நேரடியாக முட்டையை குழம்புல ஊற்றியே முட்டை குழம்பு செய்யலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா முழுசாக பொரியட்டும். எங்கள் ஊர் சைடில் எல்லா சமையலுக்குமே தேங்காய் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுவாங்க. இதுக்கும் நீங்கள் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு பெரிய வெங்காயத்தை தான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பெரிய தக்காளி இருந்தது, அதனால் இன்றைக்கி 1 ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 3-4 டேபிள் ஸ்பூன் போதும். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் எண்ணெயில் தான் நல்லா வதக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் மசாலா அரைச்சி வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் வந்து பேச்சுலராக இருக்கீங்க இல்லை ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி குழம்பு மிளகாயத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம 1/2 மணி நேரத்தில் லஞ்சே செஞ்சு முடிச்சிடலாம். இல்லைனா இதுக்கு தனியாக நீங்கள் 2 பங்கு கொத்தமல்லி, 1 பங்கு மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் தோரம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இதெல்லாமே ஆட் பண்ணி திருப்பி நீங்கள் அரைக்கணும். என்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியாக தான் இன்றைக்கி வைக்க போகிறேன், அதனால் கம்மியாக தேங்காயும் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. முட்டை வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கணும். தேங்காய் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் திருமண தேங்காயும் 1 கப் சின்ன வெங்காயமும் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதுதான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிக்கணும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும். நீங்கள் இன்கேஸ் குழம்பு உங்களுக்கு திக்காக வேணும்னா இதை விட நல்லா வத்த விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்து குழம்பு இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தாலும் குழம்பு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா ஃபுல் சிம் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் அடுப்பை நீங்கள் ஆஃபே பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. மற்றவங்க நல்லா நார்மலாக சிம் பண்ணிக்கோங்க. ஃபுல் சிம் பண்ணிவிட்டு முட்டையை நல்லா உடச்சி இந்த மாதிரி பொறுமையாக ஊற்றணும். நெக்ஸ்ட் முட்டை உடச்சி காட்டுறேன் பாருங்கள். அந்த மினியில் உடச்சிட்டு இந்த மாதிரி மேல் பகுதி மட்டும் பிச்சு எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த தோடு விழாத அளவுக்கு பொறுமையாக ஊற்றுங்க. பாருங்கள், நம்ம எப்படி மேலே தட்டி விடுறேன், கரெக்டாக அழகாக உள்ளே விடும். இந்த அளவுக்கு பொறுமையாக ஊற்றினா தான் உங்களுக்கு குழம்புல முட்டை கலங்காது. இல்லைன்னா கலங்கிடுச்சுன்னா முட்டை குழம்பு இந்த மாதிரி வேஸ்ட்டாக போயிடும். அடைக்குழம்புக்கு நீங்கள் இந்தளவுக்கு பொறுமையாக பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் குழம்பு வச்சுட்டு தான் முட்டை அடை செஞ்சு அதில் போட போகிறீங்க, அதனால் அதுக்கு தேவையில்லை. 4 முட்டையும் இப்போ ஊற்றியாச்சு. முட்டை ஊற்றினதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேம் வச்சிங்கன்னா முட்டை உள்ளே வேகாது, வெளியில் முட்டை தான் வெந்திருக்கும், அதனால் ஃபுல் ஃப்ளேம் வைக்காதீங்க. அதே மாதிரி கரண்டி போடாதீங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் துணியை வச்சு பிடிச்சிட்டு நல்லா ஒரு தடவை சுற்றி விடுங்க. நான் நாட்டுக்கோழி முட்டை தான் எடுத்திருந்தேன், அதனால் வந்து எனக்கு வேக கொஞ்சம் லேட் ஆச்சு. இப்போ பாருங்கள், இவ்வளோ அழகாக வெந்துருச்சு. பாருங்கள், தனித்தனியாக அழகழகாக வெந்திருக்கு. அவ்வளோதான், நல்ல ஸ்டைல் சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. நீங்களும் நல்ல டேஸ்ட்டாகவும் உடலுக்கு ரொம்பவும் ஆரோக்கியம்.
நாட்டுக்கோழி முட்டை எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு டைம் கொடுங்க. பாருங்கள் முட்டை எந்தளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.